Hi friends, in the notification ungalude smartphone la vanduchi appadina neenga use pandra or application pathinga appadina ungalude smartphone la ulla ungalude personal details vandu edukka adhigamana vaippugal irukku abdingra or echarikai neenga ungalude smartphone la Google Play Store la inda settings vandu neenga enable pannala appadina inda echarikai vandu ungalku varadhu idu moolamaga உங்களுடைய ஸ்மார்ட்போன்ல உள்ள உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷன் எடுக்க அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. இப்பலாம் பாத்தீங்க அப்படினா Google Play Store மற்றும் App Storeல அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதை விட நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா WhatsAppல வர தேவையில்லாத லிங்கை வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றாங்க. இப்படி இன்ஸ்டால் பண்றதனால பாத்தீங்க அப்படினா நிறைய அப்ளிகேஷன் நமக்கு தெரியாம நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து எடுக்கறாங்க. என்னுடைய ஸ்மார்ட்போன்ல ரீசன்ட்டா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இந்த அப்ளிகேஷன் டேஞ்சரஸ் அப்ளிகேஷன் அப்படினி ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதை பார்த்து அந்த அப்ளிகேஷனை என்னுடைய ஸ்மார்ட்போன்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்க ஸ்மார்ட்போன்ல இதே போல டேஞ்சரஸ் அப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கறத எப்படி பார்க்கணும் அப்படினா Play Store ஓபன் பண்ணிக்கோங்க. Play Store ஓபன் பண்ண அப்புறம் மேலே ஒரு ஐகான் சிம்பல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா Play Protect அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஸ்கேன், அதை கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய ஸ்மார்ட்போன் உள்ள எல்லா அப்ளிகேஷனும் ஸ்கேன் பண்ணி என்னென்ன அப்ளிகேஷன் டேஞ்சரஸ் அப்ளிகேஷனோ அதை வந்து காமிக்கும். ஸோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அந்த அப்ளிகேஷனை உங்களுடைய ஸ்மார்ட்போன்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுடைய ஸ்மார்ட்போன்ல ஏதாவது டேஞ்சரஸ் அப்ளிகேஷன் இருந்தால் உங்களுடைய ஸ்மார்ட்போனுக்கு நோட்டிஃபிகேஷன் அல்லது வார்னிங் வந்து வரணும் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் மேலே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளே ப்ரொடெக்ட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் செட்டிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டுமே எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட்ஃபோனில் ஏதாவது டேஞ்சரஸ் அப்ளிகேஷன் இருந்தால் உங்களுடைய ஸ்மார்ட்ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அப்ளிகேஷனை மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. தேவையில்லாத அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் உள்ள பர்சனல் இன்ஃபர்மேஷனை அவங்க எடுக்க அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.